ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லது ஒரு வீணை சேனல். இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சுக்கு என்னெல்லாம் சமைக்கிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு பிறக்கி நல்லா தான் கிச்சனுக்குள்ளே போனேன். உள்ளே போனதுமே சிங்கு நிறைய பாத்திரத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுச்சு. அப்படியே ஸ்டாஃப் ஆகி நின்றுட்டேன். வேறு என்ன செய்ய, கடக்கடன்னு பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்திட்டு காலையில் டீ காஃபிக்கு பதிலாக உளுந்து பால் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் உளுந்த மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இனிப்புக்கு தக்கன வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு, அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கட்டிப்படாமல் கலந்து வேக வச்சு குடிச்சிட வேண்டியதாக. இந்த உளுந்து மாவை நல்லா வறுத்து கூடவே கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கப்பில் ஊற்றி சூப்பராக குடிக்க வேண்டிதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பால் அப்படி இல்லைனா தேங்காய் பூ, சுக்குப்பொடி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே ஃப்ளேவராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு வச்சுருக்கேன். வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கும் பாலாற்றி தான் மேலே வந்தேன். ஆனால் 2 பேரும் நல்லா பயங்கரமாக தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டா பாப்பாவை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கி அவருக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சிருக்கு. 1 வாரத்துக்கு மேலே மருந்து கொடுத்துட்டே தான் இருக்குது, இன்னும் சரியான பாடு இல்லை. நேற்று போய் மறுபடியும் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த பாடு. மழைக்காலம், குளிர்காலத்தில் வர்ற சளி இருமல் கூட 1 வாரம் இருந்துட்டு மருந்து ஊற்றணும் அப்படின்னா டக்குன்னு சரியாக போயிடும். ஆனால் இப்போ இந்த சம்மரில் வர்ற சளி இருமல்லாம் டக்குன்னு போக மாட்டேங்குது. என்ன மருந்து கொடுத்தாலும் அது எனக்கு என்னன்னு அது பாட்டுக்கு தான் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் காலையில் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போதே அம்மா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு பூரிக்கு மாவுமே பிசைஞ்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நான் கீழே வந்து கடக்கடைன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கு முன்னாடி விளாக்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், தனியாக ரெசிபியாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் காட்டலை. அதோடய லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் 1-10 மணிக்கு மேலே தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போயே செஞ்சு வச்சா ஆறி போனதையும் சாப்பிட மாட்டாங்க, சுட சுட கொதிக்க கொதிக்க தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவ்வளோ நேரம் சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் பருப்பு வேக வச்சுட்டு அரிசியை கழுவியும் உலையும் வச்சுட்டேன். அடிக்கிற வெயில் 3 நேரமும் கிச்சனுக்குள்ளேயே நிற்க முடியல. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது லஞ்சுக்கான வேலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இல்லைனா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் 12 மணிக்கு நம்ம லஞ்சு சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 1-2.5 மணி வரையிலையுமே நல்ல சுல் வெயில் வெக்கைக்குள்ளே மறுபடியும் கிச்சனுக்குள்ளேயே தான் கிடக்கணும். அதனால் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு குழம்பும் ட்ரை பண்ண எப்பயும் வைக்கிற மாதிரி சாம்பார் தான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் வச்சேன். டக்குன்னு சாம்பார் வச்சுட்டோன்னா வேலையும் டக்குன்னு முடிஞ்சாப்புல இருக்கும், மீதி இருந்து அதை நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்போல்லாம் வாரத்தில் 5-6 நாள் சாம்பார் தான் வைக்கிறேன். சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் போட்டு கூட்டி வச்சுட்டு பீன்ஸ் பொரியலுக்காக அதையுமே நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா அப்பா காலையில் கொஞ்சம் நிலக்கடலையும் கொடமிளகாவும் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கொடமிளகாவையும் இன்னைக்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட வந்ததுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி சுட சுட நல்லா புசு புசுன்னு பூரியை போட்டு கொடுத்தாச்சு. பூரியெல்லாம் போடும்போது பாப்பாவுக்கு நான் ஊட்டி விட்டேன் அப்படின்னா 1 பூரியை நல்லா வயிறு நிறைய ஊட்டி விட்டுருவேன். ஆனால் அவளாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா அவங்க பாட்டிக்கிட்ட உக்காந்தா அப்படின்னா அந்த பூரியில் மேலே ஒரு நைஸான லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் சாப்பிடுவா. அதே மாதிரி இன்றைக்கும் 3 பூரிக்கிட்ட வாங்கினா 3 பூரியும் ஒழுங்காகவே சாப்பிடல, அந்த மேலே இருக்கிற லேயரை மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இந்தா இந்தான்னு ஏன்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. வீட்டுக்காரர் சப்பாத்தி கேட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சப்பாத்தி போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா நானுமே பூரி போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு கூட்டி வச்சிருந்ததையும் அடுப்பில் வச்சேன். அதுவும் ரெடியானதுக்கப்புறமா பருப்பை ஊற்றி தாளிச்சாச்சு. அதுக்கப்புறமா அவரக்காய் பொரியலுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் கூட 1 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சப்பொடி இதை மட்டும் சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சி நல்லா வெந்த பீன்ஸில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக பீன்ஸ் பொரியலுமே ரெடி ஆயிரும். தாளித்து விடும்போது பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா 2 தேவைப்படுது. அதே மாதிரி அரைச்சி போட்டோம் அப்படின்னா 1 பச்சை மிளகாவோட வேலை முடிஞ்சிருது, காரம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வாங்கிட்டு வந்த குடமிளகாவையுமே பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக தான் வந்தது.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடமிளகாவில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, முடி வளர்றது நம்மளோட ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குடமிளகாவை எடுத்துக்கோங்க. எனக்கு குடமிளகா ஃப்ரைட் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ குடமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிச்சு விடுறதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குடமிளகாவை ஒரு அரை வேக்காட்டில் சாப்பிடும்போது தான் அதோட சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வேகலை நரிச்சு நரிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு முக்கால் வாசி பதத்துக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். காய் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கேப்சிகமில் பெருசாக எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, அதனால் காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் நல்லா முழுமையாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக குடமிளகாய் பொரியலுமே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா காலையில் வாங்கிட்டு வந்த வேர்க்கடலையுமே நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்து உப்பு தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வீட்டுக்காரருக்குமே நல்லா சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வாரமாக மருந்து குழம்பு, தூதுவளை ரசம், மிளகு ரசம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சமாக மசால் டீ போட்டு கொடுப்பேமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு மிளகு போல் தட்டிட்டு அது கூட ஒரு கிராம்பு சின்ன துண்டு பட்டை அதை லைட்டாக நொறுக்கி போட்டிருக்கேன். அதை இடிக்க தேவையில்லை. நல்லா சூடான பாலில் நம்ம தட்டி வச்சுருக்கிறத சேர்த்து டேஸ்ட்டுக்கு தக்கன டீ தூளும் ஜீனியும் சேர்த்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி ரெண்டு ஆற்றி நல்லா நொர ததும்பு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். டீ போடும்போதே ஏதோ ஒன்று மறந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் டீ போட்டேன். டீ எல்லாம் குடித்து பாத்திரத்தை கழுவும் போது தான் ஞாபகம் வந்தது ஏலக்காய் போட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி, ஏலக்காய், மிளகு இது மூணுமே லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ டீயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு 12:30 லன்ச் வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து ரெண்டையுமே அளந்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.